பாஸ்கரனின் அன்பு வணக்கம். மாற்றியோசி வலைதளத்திற்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் புதிர். 9 வைரங்கள், விலை உயர்ந்த வைரங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றே ஒன்று கொஞ்சம் சற்றே எதை குறைஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே ஒரு தராசு இருக்குது, 2 தட்டுகள் கொண்ட பழைய காலத்து தராசு. இந்த தராசை பயன்படுத்திக்கிடலாம், ஆனால் நிபந்தனை 2 தடவை தான் பயன்படுத்தலாம். 2 தடவை எடை போட்டு இந்த எடை குறைஞ்ச வைரத்தை கண்டுபிடிக்கணும். 9 வைரங்கள் இருக்குது, 2 எடையில் கண்டுபிடிக்கணும். அதுதான் பிரச்சனை. மாற்றி யோசிப்போம். நம்ம என்ன நினைப்போம், நாளை எடுப்போம், அங்கிட்டு ஒரு நாளை வைப்போம் அப்படின்லாம் நினைப்போம். இல்லை, முதல்ல ஒரு 3 வைரத்தை எடுக்கிறோம், இன்னொரு 3 வைரத்தை எடுக்கிறோம், 3 வைரத்தை தூக்கி தனியாக வச்சுருவோம். ஒரு 3 ஒரு தட்டில், இன்னொரு 3 ஒரு தட்டில். இதுதான் முதல் எடை. இப்போ என்ன வாய்ப்பெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 2 சமமாக இருக்கலாம், இல்லை ஒரு பக்கம் கொஞ்சம் குறைவாக இருந்து இன்னொரு பக்கம் கொஞ்சம் கூட இருக்கும். அதுதான் இருக்க முடியும். 2 சமமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோமே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே நல்ல எடை, கரெக்டான எடை இருக்கக்கூடிய வைரங்கள். அப்போ இந்த கொஞ்சம் எடை குறைஞ்சது இருக்கு இல்லையா, அது இந்த 3க்குள்ளே தான் இருக்குது. இந்த 3க்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கிறது, ஒரே ஒரு எடை தான் போடணும் இனிமேல், கஷ்டமாக என்ன இல்லை. இந்த 3லேருந்து ஏதாவது 2 எடுங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் வைங்க. சமமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எது தனியாக இருக்கோ அதுதான் எடை குறைஞ்சது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எந்த பக்கம் எடை குறைஞ்சிருக்கோ அதுதான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த எடை குறைஞ்ச வைரம். ஸோ 2 எடையில் கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டுபிடிச்சிட்டீங்க, இது 2 எடையும் சமமாக இல்லைனா என்ன செய்வீங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. சமமாக இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பக்கத்தில் குறைஞ்சிருக்கு, அந்த வைரத்தினுடைய எடை எது குறைஞ்சிருக்கோ அது அந்த தட்டில் தான் இருக்க போகுது. அதில் இருந்து 3 எடுங்க, அந்த 3ல இருந்து 1 போடுங்க, அவ்வளோதானே. 1 எடை குறைஞ்ச தட்டில் இருக்குது, அதை எடுங்க, அதிலிருந்து 1 வைங்க. இப்போ சமமாக இருந்ததுன்னு சொன்னால் மீதி இருக்கிறது, இல்லை சமமாக இல்லைன்னு சொன்னால் எதில் குறைவாக இருக்கோ அது. அதனால் இந்த மாதிரி 3 3 3 பிரிச்சுட்டு எடை போட்டிங்கன்னா 2 எடையில் அந்த எடை குறைஞ்ச உயரத்தை ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். மாற்றி யோசிப்போம்.